ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரே சூப்பர் சமையல் இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எப்படி வீட்டிலே வந்து ஒரு பர்த்டே கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஓவன் அப்புறம் பட்டர் அந்த மாதிரி எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுருந்தா நம்ம இந்த பர்த்டே கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப் வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம அப்படியே முழுசாக ஆட் பண்ணோம்னா சுகர் வந்து மெல்ட் லேட் ஆகும் அதனால் வந்து கப் சக்கரை வந்து நான் இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இது கூட வந்து அரை கப் ஆயில் எடுத்துக்கோங்க கரெக்டாக அரைக்கப் ஆயில் அதுக்கப்புறமா அரைக்கப் வந்து தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து ஒரு கப் மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை இப்போ வந்து ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்கு இல்லைனா இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இதை பீட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா அது கூட வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சக்கரையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல் சுகரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் வந்து அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் கொஞ்சம் ப்ளஃஃபியான டெக்ஸ்சர் வரும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம் இப்போ மீதி இருக்க சுகரையும் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மேலே வந்து நொறு நோயாக இருக்கும் இதாக கரெக்டான ஸ்டெயில் இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த அரை கப் ஆயிலையும் ஆட் பண்ணிடுங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக நோட் பண்ணாதான் கேக் வந்து கரெக்டாக வரும் அதனால் வந்து கரெக்டாக வந்து அரை கப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்க அரைக்கப் தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிரும் இது கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடரு ஆட் பண்ணிக்கோங்க மீதி கொஞ்சம் வந்து இன்னொரு இதுக்கு வந்து தேவை இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இது பண்ணிடுங்க இது பண்ணதுக்கப்புறமா வந்து மாவு எல்லாமே இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் கார்ஃப்ளவர் மாவையும் வந்து அதே மாதிரியும் வந்து நீங்கள் இது பண்ணிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா மீதி பேக்கிங் பவுடர் அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து வினீகர் ஆட் பண்ணிக்கோங்க குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் ப்ளஃஃபியான டெக்ஸ்சர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்காக தான் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க பாலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த கேக் மிக்ஸர் அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் பட்டர் பேப்பர் எதுவுமே போடலை வெறும் ஆயில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக அந்த கேக் மிச்சரை ஃபுல்லாக அந்த டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இப்போ வந்து குக்கரையும் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் சைட்ஸில் கூட எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்து பேக்காகி வந்திருக்குது கேக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கேக்கும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு க்ரீமும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் பின்னாடி பக்கம் கூட காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது எதுவுமே தீயவும் இல்லை இப்போ அந்த கேக்கை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் க்ரீம் ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் வேணால் தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து மேலே வந்து அதே மாதிரி வந்து மேலே அந்த லேயர் கேக்கும் வச்சு க்ரீம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சைஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் டிசைனுக்காக நான் வந்து ஃப்ளவர் மாதிரி போட்டுவிட்டு அது மேலே வந்து செடி வச்சுருக்கேன் இப்போ டாப்பிங்ஸ் வந்து வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் தூவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கோம் வந்து ரொம்ப சூப்பரான வந்து பர்த்டே கேக் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் இது உண்மையாலே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அவசமான பர்த்டே கேக் வந்து நம்ம சிம்பிளாக வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் இதை இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியே போய் கடையில் வாங்க முடியாது அதனால நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து பர்த்டே கேக் வந்து பிப்பேர் பண்ணிருக்கோம் இந்த பர்த்டே கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் என் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோடு வரும் இந்த பர்த்டே கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க தேங்க் யூ